நாகை அருகே நடுக்கடலில் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இளம் தம்பதியினர் மற்றும் அவர்களது குழந்தையை மீனவர்கள் மீட்டு துறைமுகம் கொண்டு வந்தனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையினைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது நடுக்கடலில் படகு ஒன்றில் இளம் தம்பதியினர் கைக்குழந்தையுடன் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளனர். உயிருக்கு போராடிய அவர்களை மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவர்களை மீனவர்கள் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தம்பதியினர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கச்சத்தீவு அந்தோனியர் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது கடலில் சிக்கிக் கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையிலேருந்து கச்சத்தீவு வரலான்னு சொல்லி வந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்தோம். வந்து கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு என்னோட எங்களோட நிறைய பேர் வந்தாங்க போட்டில். அப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பி போக சிறுலாங்க போகலான்னு சொல்லி கரைக்கு சாயந்தரம் போல் கரைக்கு வந்து பார்க்குறோம். கூட்டிகிட்டு வந்த போட்டுக்காரங்க ஒருத்தருமே இருக்கலை. அப்போ கரையில் இன்னொரு போட்டு நின்றுச்சு. அதில் ஏறி சரி இதுவும் போகிறதுக்கு தனிக்குதாக்குன்ட்டு அதில் ஏறி இருந்துட்டோம். இருந்துட்டு விடியப்புறம் பார்த்தா நடு கடலுக்குள்ளே நிற்கிறேன். எந்த பக்கம் எங்கே நிற்கிறோம் என்ன ஒன்றுமே தெரியலை. Thank you.